வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்னைக்கு நாம உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சு குருமா வைக்க போகிறோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஆறேழு பல் பூண்டு உரித்து கழுவி வச்சுருக்கேன், ஒரு இந்த சைஸ் துண்டு இஞ்சியை தோல் எடுத்து கழுவி வச்சுருக்கேன், ஒரு கால் மூடி தேங்காய் வச்சுருக்கேன், தேங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தேங்காய் வந்தால் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, பெரிய தேங்காய் வந்தால் கால் மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன், ஒரு ஆறு உருளைக்கிழங்கு, சின்னதாக நாலு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு, ஆறு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். 150 கிராம் பட்டாணியை கழுவி 5 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் கசகசா வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு பட்டை வச்சுருக்கேன், ஒரு பாதி அன்னாச்சி மொக்கு வச்சுருக்கேன், 3 லவங்கம் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த பட்டாணியை, இதில் போட்டுடலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம் குக்கரில். இந்த பட்டாணியிலே இந்த உருளைக்கிழங்கையை கட் பண்ணி போட்டுடலாம். பெருசு பெருசாக போட்டால் சீக்கிரம் வேகாது, அதுக்காக தான் கட் பண்ணி போடுறேன். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி ப்ரெஷர் வந்தவொடனே வெயிட் போட்டு தீயை கம்மி பண்ணிடணும். வெயிட் போட்டவுடனே தீயை கம்மி பண்ணி 3 விசில் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு வெந்துனே இருக்கட்டும், அதுக்குள்ளே இதை அந்த வெங்காயத்தெல்லாம் வதக்கிடலாம். கடாய் சூடாகிடுச்சு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். வெளியே இந்த கட் பண்ணி வச்ச இஞ்சியும் போட்டுடலாம், பூண்டையும் போட்டுடலாம், பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானவுன்னு தக்காளியை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா நேரம் மாறி வரணும். இப்போ இந்த தக்காளியை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், நல்லா கொழக்கொழனும் ஆகணும். தக்காளி, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்துடலாம். வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணால் கூட பரவாயில்ல, ஏன்னா வதக்கி அரைக்க தானே போகிறோம் நம்ம, அதனால் பெருசு பெருசாக கட் பண்ணாலும் பரவாயில்ல. இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். 3 விசில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1-5 நிமிஷம் ஆறின பிறகு ப்ரெஷர் இறங்கினோடனே திறந்து பார்க்கலாம். சூடு அடங்கிடுச்சு, குக்கரை திறந்துடலாம். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து ஒரு தண்ணியில் போட்டுடலாம். சூடாக இருக்கும் உருளைக்கிழங்கு, எடுக்கிறதுக்கு சூடாக இருந்தால் ஏதாவது ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் ஆறிடுச்சு வதங்கினதெல்லாம். இப்போ இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்துடலாம். தண்ணியில் போட்ட அந்த உருளைக்கிழங்கெல்லாம் உரித்து ஒரு தட்டில் கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாவெல்லாம் அரைச்சின்னு வந்தாச்சு, இந்த அளவுக்கு அரைக்கணும். இப்போ குருமாவை தாளிச்சிடலாம். கடாய் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கடாய் சூடாயிடுச்சு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் வதக்கியிருக்கோம். எண்ணெய் சூடானோன்னு அந்த பட்டை லவங்கம், அன்னாச்சி மொக்கை போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சி பட்டை லவங்கம் அன்னாச்சி மொக்கை போட்டுடலாம். பட்டை லவங்கம் அன்னாச்சி மொக்கெல்லாம் செவந்துச்சு, வெங்காயத்தை போட்டுடலாம். ஏற்கனவே வதக்கி அரைச்சது தான் இது, ரொம்ப வதக்க தேவையில்லை. இதுலேயே இந்த மிளகாத்தூளை போட்டுடலாம், இந்த கரம் மசாலாவையும் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் நெடி போகிற அளவுக்கு வதங்கினா போதும், லைட்டாக ஏற்கனவே வதங்கின வெங்காயம் தக்காளி தான், 1 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இதுலேயே இந்த பட்டாணியை ஊற்றிடலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு, இதுலேயே போட்டுடலாம். ஏற்கனவே பட்டாணியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம், இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை கழுவி ஊற்றுங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம், 1-5 நிமிஷம். அதுக்குள்ளே தேங்காவை அரைச்சின்னு வந்துடலாம். அதை வெங்காயம், தக்காளி அரைச்ச அந்த ஜார்லேயும் தேங்காவையும் போட்டு அரைச்சிடலாம். இந்த கசகசா சோம்பு இதையும் போட்டுடலாம். இதுலேயே 2 ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கூடவே ஊற்றிட்டா சரியாக மசியாது. தேங்காய், கசகசா, சோம்பு மூணுத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்தாச்சு. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் நல்லா. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, குருமா நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிடலாம்.
தேங்காய் ஊற்றிடலாம். ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் ஊற்றி கழுவி ஊற்றிட்டேன். நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த குருமாவை பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, பிரிஞ்சி சாதம் வச்சு சாப்பிட்லாம். சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கில் ப்ரோட்டீன் சத்து இருக்குது, மாவு சத்து இருக்குது, பட்டாணியில் ப்ரோட்டீன் சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. அடிக்கடி எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பட்டாணி உருளைக்கிழங்குலாம் கொடுக்கணும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. உருளைக்கிழங்கு டெய்லியே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் வேக வச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நீட்டிடலாம். சுவையும் சத்தும் நிறைந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி. நீங்களே இதேமாரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.